உறவுகளுக்கு வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பெரிய பெரிய பில்டிங்கில் பெரிய பெரிய கம்பெனி அங்கெல்லாம் வந்து இந்த ஃபயர் சேஃப்டிக்காக ஒரு சிஸ்டம் ஒன்று இருக்குது. இப்போ நம்ம வந்து சிசிடிவி கேமரா வைக்க வந்தோம், இந்த பில்டிங்கில் இருக்குது. அவங்க ஃபிட் பண்ணுறவங்களை கேட்டோம், இதை பற்றி சொல்ல முடியுமா அப்படின்னு. கண்டிப்பாக சொல்கிறேன், மக்களுக்கு தானே தெரியப்படுத்துறீங்க, தாராளமாக சொல்லலாங்கிற மாதிரி சொல்ல ரெடியாக இருக்கிறாங்க. அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அங்கிறத வந்து பார்க்குங்களா. சேஃப்டி சுவிட்ச் ஆல் ரவுண்ட் ஸ்மோக்கிங், ஸ்மோக்கிங் ஃபயர் ஆனால் ஓப்பன் க்ளோஸ் ஆகிடும், ஆட்டோமேட்டிக் ஆன் ஆகிடும். ஆன் ஆகும்போது ஃபயர் சவுண்ட் வரும். ஓகே, இது ஃபயர் சவுண்ட் ஆகும்போது சப்போஸ் ஃபயர் ஓவர் ஆகிடுச்சு எரியுது அப்படின்னா இதனோட கண்ட்ரோல் மேலே இருக்கும், அந்த கண்ட்ரோல் சிஸ்டம் வந்து ஆன் ஆகிடும். அந்த சிஸ்டம் ஆன் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக தண்ணி ப்ரெஷரில் வெளில வரும். அந்த நேரம் எங்கெங்கே என்ன தேவைங்கிறது அந்த வால்வை ஓப்பன் பண்ணி தான் வச்சுருப்பாங்க. அந்த சிஸ்டம் ஆன் ஆகும்போது எந்த இடத்துக்கிட்டையும் ஃபயர் ஆகும், ஃபயர் ஆகும்போது தண்ணி வந்து பீச்சு விட்டு அடிக்கும். அந்த இடம் எந்த இடங்கிறது ஆட்டோமேட்டிக்காக எல்லாத்துக்கும் தெரிஞ்சிடும். அதை கண்டு ஆட்டோமேட்டிக்காக போய் என்ன ப்ராப்ளம்னு பார்த்து சால்வ் பண்ணலாம். இல்லை, இப்போ இந்த ஓஸ் எடுத்து நம்ம எடுத்துகிட்டு போக தேவையில்ல, மேலேயே இருக்கும். எந்த இடத்துல ஃபயர் ஆகுதோ அந்த இடத்துல தானாகவே ஓப்பன் ஆகிடும். ஓ, ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிடும், ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிடும். இந்த தண்ணி வந்து மேலே வந்து சப்போஸ் முடியாத பட்சத்துக்கு தான் இந்த வால்வை எடுத்துகிட்டு போய் அடிப்பாங்க. ஆனால் இந்த வால்வை வந்து ஓப்பன் தான் வச்சுருப்பாங்க. இது வந்து ப்ரெஷர் இங்கே இருக்கும். இதில் உள்ள ப்ரெஷரை கையில் பிடிச்சிட்டு எந்த பக்கம் வேணுங்கிறத திரும்பினாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இது மாறும். அவர் திரும்பும்போது தண்ணி வரும். இது வந்து வால்வெலாம் கண்ட்ரோல்லாம் ஓப்பனில் தான் வச்சுருப்பாங்க. அதையும் தாங்கலை அப்படிங்கிறப்ப தான் இதில் போடுவாங்க. ஃபுல்லாக ஓவராக இதாகிடுச்சு அப்படின்னு ப்ராப்ளம் வருதுன்னா இதில் ஓசை போட்டு எடுத்து பில்டிங்கே காலி பண்ணுவாங்க, நிப்பாட்டுறது. அந்த அளவுக்கு நம்மக்கிட்ட மேலே அங்கே தண்ணி இருக்கணும். அங்கே தண்ணி இருந்தால் தான் அது இதாகும். ஆனால் அதுக்கு வந்து டேங்க் ஃபில் பண்ணி தான் வச்சுருப்பாங்க. அது தான் இது பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ அந்த மோட்டரில் என்ன கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண வரீங்களா? இது வந்து இன்கமிங் டேங்க்லேருந்து வர்ற தண்ணி, இது மோட்டாரில் சிஸ்டத்தில் இருக்கும். இது அவுட்புட்டு, இது வந்து கேஜி காட்டுறது, இது வந்து மேலே டேங்கில் எவ்வளோ ப்ரெஷரில் தண்ணி இருக்குன்னு காமிக்கிறது. இது ஓப்பன் ஆனிச்சுன்னா ஓப்பன் ஆன பிறகு எவ்வளோ ஸ்பீடுக்கு போகுது தண்ணி, எவ்வளோ ஸ்பீடுக்கு அங்கே நம்ம ரன் பண்ணலாம் அப்படின்னு காமிக்கிறதுக்கு அது மீட்ரு. அப்புறம் ஏன்னா இப்போ ஒரு சில பேருக்கு சந்தேகம் வரும், இந்த மோட்டார் எப்படி ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகுமா, இல்லை அங்கே சுவிட்ச்லாம் கண்ட்ரோலே கிடையாது, ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அங்கே ஃபயர் ஆகுதுன்னா அங்கே மோட்டார் சுவிட்ச் ரன் ஆகிடும். மெயின் ஒரு ரீசன் சொல்லட்டுமா, ஒரு நம்ம வந்து ப்ரெஷர் மோட்டர் வைக்கிறோம், ஒரு வாட்டர் லைனுக்கு ப்ரெஷர் மோட்டர் வைக்கிறோம். என்ன செய்கிறோம், நம்ம தண்ணியை திறந்தவொடனே ப்ரெஷர் ஆன் ஆகுது இல்லையா, அதே கண்ட்ரோல் தான் அங்கே ஆன். அங்கே இதை நம்ம ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா இங்கே ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகிடும். மோட்டர் ப்ரெஷர் மோட்டர் கணக்கு தான் இது, வேறு எதுவும் இல்லை. இப்போ மேலே போகிறது வந்து டேங்குக்கு. ஆமாம், ஒரு வழியாக என்னோடய ரொம்ப வருஷ சந்தேகத்தை தீர்த்துக்கிட்டாங்க. இது வந்து மக்களுக்கு தெரியப்படுத்தணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ போட்டோம். உங்களுக்கும் தெளிவாக புரிஞ்சிருக்கும்ங்கிற நம்பிக்கையில் இந்த வீடியோ போடுறோம். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போடுங்க, உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம கிராமத்து தென்றல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற பட்டனை அழுத்திக்கிங்க. நன்றி.